கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 10. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13:6. கர்த்தருடைய எளிமையும் சிறுமையுமானவர்கள் எந்த சூழ்நிலையும் எத்தனை தீமைகள் தாக்கினாலும் அமைதியாக இருப்பதைக் கண்டு உலகம் அடிக்கடி ஆச்சரியமடைகிறது. தேவனை மகிமைப்படுத்தி உலகில் ஏற்படும் எந்த சோதனை துன்பங்களையும் ஞானமாக தைரியமாக சந்தித்து அவருடைய கிருபைகளை பிரசித்தப்படுத்தி நாம் கிறிஸ்துவர்கள் பரலோக ராஜாவின் பிரதிநிதிகள் என்பதை காண்பிக்க வேண்டும். நம்முடைய உபத்திரவங்களை எல்லாம் சந்தோஷ ஆவியினால் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கர்த்தருக்கு ஏற்ற இருதயமுடையவர்களாய் இருப்பதற்கு இந்த உபத்திரங்கள் அவசியம் என்று உணர வேண்டும். நமக்கு எந்த மனுஷருடைய பயமும் தேவையில்லை. மனித பயம் கண்ணி வரவிப்பதால் நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். அவரது சித்தமே நமது சித்தம். நம்முடைய சொந்த பலத்தினால் இதையெல்லாம் நிறைவேற்ற முடியாது. ஆனால் தேவ பலத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். பலவீனமான அழிந்து போகிற மனிதனுக்குள்ள என்றும் இருக்கின்றவராகவே இருக்கின்ற ஜீவனுள்ள தேவனுக்கே பயப்படும்படி போதிக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் சிங்கத்தைப் போல தைரியமுள்ளவர்களாயும் ஆற்றைப் போல அடக்கமுள்ளவர்களாயும் புறாவைப் போல கபடச்சூளமாயும் இருப்பார்கள். இந்த அடக்கமும் கபடற்ற தன்மையும் தைரியமும் சாந்தமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவசியம் இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் என்பதே. ஆமேன்.